கன்னியாகுமரி வந்துட்டு போட்டிங் போகாம இருப்போமா? நெக்ஸ்ட் அங்கேயும் போலாம்னு போனோம். வலுக்குதுல இந்த செருப்பை வேற போட்டுக்கிட்டு சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீ டிக்கெட்ஸ் பெர் பர்சனுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. வீக் டேஸ்ல போனதுனால கன்னியாகுமரியே வெறிச்சோடி காணப்பட்டது. ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படி போட்ஸ்லாம் இருக்கு, ஜாலியாக இருக்கு. டு நாட் ரைட் ஆன் த வால். இந்த குகை பகுதியில் நம்ம போய்கிட்டே இருக்கோம். நான் தனியாக பேசிட்டு வரேம்மா. ஓ, நிறைய பேர் வந்தால் இதில் வெயிட் பண்ணி போகிறதுக்கா? இந்த வியூவை பார்த்தே ஆனவாக இருக்கு. சாக்கடைகளாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளால் மற்றபடி போட்ஸ்லாம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் ஸ்கேட்டிங் பண்ணி கூப்பிட்றவளோ பார்த்துட்டு கல்லில் தாமீர பரணியா ஜலக் பிளக் பண்ணிட்டுருக்கு தண்ணிக்குள்ளே போட்டு. வா, ஏம்மா அவங்க நிற்பாங்கம்மா? சீக்கிரம் போய் கூப்பிட்றதா விளணும். நான் ஏற்கனவே இவ்வளோ பார்த்துட்டேன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து. திருவள்ளுவர் கம்மி சர்க்கி 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 வரும். உயிர் காக்கும் உடை தராங்க. இனிமேல் நம்ம பாதுகாப்பாக போகலாம். ஹியர் இஸ் த போட் கேப்டன். தாத்தா வர்றது. ஓ, இந்த போட்டு கிடையாதா? நமக்கு ஒரு டம்மி போட்டு தான் கொடுத்துருக்காங்களா? உயிர் காக்கும் முடி. ஐயோ, எல்லா விண்டோ சீட்டு ஆன்டிஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு வீடியோ கூட எடுக்க முடியாது. அதென்ன பண்ணு, போட்டுக்கணுமா? நம்ம போடுவோம். உயிர் பயம், உயிர் பயம் டாடிக்கு. மம்மிக்கு தலைக்கு தில்ல பார்த்தீங்களா? அதெல்லாம் அசால சுண்ணாம்பில ஸ்விம்மிங் அடிக்கணும். And when the boat is moving, passengers should carefully tie an arm on. Thug life. புது கண்டுபிடிப்பு. பாறைக்குள்ள போறதுக்காதவா?
டேஞ்சர். ஓ இது கரண்ட். இதெல்லாம் மாஸ்க் போட்டால் இப்படி போட்டால் போதும். இப்போ நம்ம பொங்கல் போடணும், கண்ணாடிக்கு போட்டு நாத்தி பாதுகாப்பாக வைக்கணும். போயிட்டுருக்காங்க சி, அது என்ன படகு போட்டில் போயிட்டுருக்காங்க ஜாலியாக. ஆக்சுவலி இப்போ வந்து விவேகானந்த சிலைக்கு வந்து அலோவ் பண்ணல, அதனால தான் நாங்கள் போகிறோம். பண்ணாங்க மட்டுமே இல்லை, இங்கே மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால இங்கே மட்டும் ஒரு ட்ராவல்ஸ் அண்ட் லவானிஸ் அண்ட் கப்பல் கோர்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. போட்டு கிளம்பிச்சு சன் அப்படியே அந்த கடலில் பட்டு என்னோட ட்ரெஸ் கலரில் மீட்டிக்கிட்டு இருக்கு. பேண்டமிக்னால திருவள்ளுவர் சிலைக்கு அலோவ் பண்ணல, விவேகானந்த பாறையிலேருந்து திருவள்ளுவர் சிலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நடுமத்தியான 4 மணிக்கு தான் சன்செட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க.